வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சான்வியில் ஃபுட் கலர் இயற்கையான முறையில் எப்படி செய்கிறன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 7 ஃபுட் கலர் செஞ்சுருக்கிறேன். இந்த ஃபுட் கலர் செய்கிறதுக்காக எந்த கெமிக்கலையும் யூஸ் பண்ணலை. வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை யூஸ் பண்ணி நம்ம இந்த கலர்ஸை செய்யலாம். வாங்க, இதை எப்படி செய்கிறனு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம ரெட் ஃபுட் கலர் ரெடி பண்ணலாம். அதுக்காக 2 சிறிய சைஸு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அந்த பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பீட்ரூட்டை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த பீட்ரூட் துண்டுகளை சேர்த்துக்கோம். சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் விழுதுலேருந்து அடுத்ததாக சார் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி காட்டன் துணி இருந்துன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பீட்ரூட் சாறு தயாராகிடுச்சு. இதை இனி சூடு பண்ணலாம். கொஞ்சம் சூடானதுமா நம்ம 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி கட்டியாக வரணும். அதுக்கப்புறமா இதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸ் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல வாசனை கொடுக்கும். அந்த பீட்ரூட்டோட வாசனை நமக்கு பெருசாக தெரியாது. அதுக்காக நம்ம இந்த வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா அந்த ஒத்த கம்பி பாதம் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடணும். இப்போ நமக்கு ரெட் ஃபுட் கலர் தயாராகிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த ஃபுட் கலரை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கெட்டு போகாது. அடுத்ததாக க்ரீன் ஃபுட் கலர் நம்ம ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி க்ரீன் ஃபுட் கலர் செய்கிறதுக்காக கீரை இலைகள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 பவுல் நிறைய கீரை இலைகளை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த கீரை இலைகளை 1-2 நிமிஷம் போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இந்த சூடு தண்ணியில் அந்த கீரை இலைகள் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த கீரை இலைகளை சேர்த்துக்கலாம். குளிர்ந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த கீரை இலைகளை பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச விழுதுலேருந்து நம்ம கீரை சாறு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கீரை சாறு தயாராகிடுச்சு. இதையும் சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறமா 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த கீரையோட வாசனை தெரியாது. வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒற்றை கம்பி பதம் வரணும். இப்போ ஒற்றை கம்பி பதம் வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஃபுட் கலரை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா 1 பாக்ஸில் இதை எடுத்துக்கலாம். பாக்ஸில் போட்டு நல்லா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 பர்பிள் ஃபுட் கலர் நம்ம ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 பர்பிள் ஃபுட் கலர் ரெடி பண்ணுறதுக்காக 1 பர்பிள் கலர்
கேபேஜ் எடுத்துருக்குறேன், முட்டைக்கோசு. அந்த முட்டைக்கோசை எடுத்துட்டு அதிலேருந்து கொஞ்சம் இதழ்களாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதி முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா வெளுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிலேருந்து முட்டைக்கோஸ் சாறை புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு முட்டைக்கோஸ் சாறு தயாராகிடுச்சு. இதை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த முட்டைக்கோஸ் சாறு மேலே வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்து தண்ணி வெட்டி வரணும். தண்ணி வெட்டினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயும் ஒத்த கம்பி பதம் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு பர்பிள் ஃபுட் கலர் தயாராகிடுச்சு. பாக்ஸில் இதை மாற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பர்பிள் ஃபுட் கலர் தயாராகிடுச்சு. அடுத்ததாக ஆரஞ்சு ஃபுட் கலர் ரெடி பண்ணலாம். இந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கேரட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 கேரட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த கேரட்டை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி துருவி கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த துருவின கேரட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெளுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா அதிலேருந்து நம்ம கேரட் ஜூஸு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அந்த கேரட் ஜூஸை சூடு பண்ணிக்கோங்க. கூடவே கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா தண்ணி வற்றி ஒத்த கம்பி பதம் வரணும். இதுலேயும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு அந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் தயாராகிடுச்சு. இதை இனி ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எல்லோ ஃபுட் கலர் நம்ம ரெடி பண்ணலாம். எல்லோ ஃபுட் கலர் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு அரிப்பில் இந்த மஞ்சள் தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இனி இந்த தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு கூடவே கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. ஒத்தக்கம்பி பதம் வந்துடுச்சு. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு எல்லோ ஃபுட் கலர் ரெடி ஆகிடுச்சு. இதை இனி ஆற விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி வரணும்.
இப்போ நமக்கு எல்லா ஃபுட் கலர் ஆறிடுச்சு, அதை வந்து ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபுட் கலரை எல்லாம் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ரெட் ஃபுட் கலரை, அதை பீட்ரூட் சாறுலேருந்து எடுத்தோம்ல, அந்த ரெட் ஃபுட் கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அழகான ரெட் கலர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக க்ரீன் ஃபுட் கலர் இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகான க்ரீன் கலர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அழகான ரெட் அண்ட் க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. அடுத்ததாக பர்பிள் கலரை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் பர்பிள் ஃபுட் கலரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு பர்பிள் ஃபுட் கலர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் திரும்பவும் பர்பிள் கலரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு, பேக்கிங் பவுடரில் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அழகான ப்ளூ கலர் கிடைக்கும். இப்போ நமக்கு பர்பிள் அண்டு ப்ளூ கலர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக எல்லோ ஃபுட் கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அழகான எல்லோ கலர் தயாராகிடுச்சு. அடுத்ததாக ஆரஞ்சு ஃபுட் கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு அழகான ஆரஞ்சு கலர் தயாராகிடுச்சு. எல்லோ ஆரஞ்சு ரெண்டு ஃபுட் கலரும் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ரெட் க்ரீன் எல்லோ ஆரஞ்சு பர்பிள் ப்ளூ, இந்த கலர் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். அடுத்ததாக இந்த பர்பிள் கலர்லேருந்து நம்ம பிங்க் கலர் ரெடி பண்ணலாம். ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு பர்பிள் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பாதி லெமன் ஜூஸ், லெமன் புளிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அழகான பிங்க் கலர் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக அந்த ரெட் கலரில் கொஞ்சம் கூட பீட்ரூட் சாறு சேர்த்துக்கலாம். இப்போ டார்க்கான ரெட் கலர் நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இயற்கையான முறையில் ஃபுட் கலர் செஞ்சு பாருங்கள். எந்த கெமிக்கலும் சேர்க்காமல் நம்மளே வீட்டில் இயற்கையாக செஞ்சுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.